பிரதமர் மோடி தலைமையிலான புதிய மத்திய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியாக பாஜக சரித்திர சாதனை படைத்துள்ளது. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை 7 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு விழாவில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார். மோடியுடன் அவரது புதிய அமைச்சரவை சகாக்களும் பதவியேற்க உள்ளனர். இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே பிரதமர் மோடியை செவ்வாய்க்கிழமை மாலை அவருடைய இல்லத்தில் சந்தித்த அமித்ஷா சுமார் 4 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். புதிய அரசின் அமைச்சரவை பட்டியல் தயாரிப்பில் அவர் பிரதமருடன் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மூத்த அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, பியூஷ் கோயல், ரவிசங்கர் பிரசாத், சுரேஷ் பிரபு, நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, மேனகா காந்தி, JP நட்டா ஆகியோருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷாவுக்கு நிதியமைச்சர் அல்லது உள்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும், அருண்ஜேட்லிக்கு ஓய்வு அளிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. புதிய அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும், இணை அமைச்சர்கள் பலர் புதியவர்களாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உலக நாடுகளின் தலைவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதனால் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசம், மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூடான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர். இவர்களை தவிர பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள், ஆளுநர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோரும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். தற்போது எம்பிக்களாக தேர்வாகியுள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடிக்கும் அமைச்சர்களுக்கும் நாளை மாலை 7 மணிக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார்.